ஃபேன்ஸ் ஆஃப் ப்ளூஸ் தமிழ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை அரேஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதியோட பிகில் ட்ரைலர் லான்ச் ஆகுது. வந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா பிகில் ட்ரைலர் லான்ச் பண்ணிட்டு இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. தளபதியோட பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டே இருக்காங்க. வந்து இன்னைக்கு ரோஹி தேட்டரில் வந்து பிகில் லான்ச் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. தளபதியோட ஃபேன்ஸுக்கு ட்ரைலரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு கேட்கும். தளபதியோட தளபதி எவ்வளோ பிடிக்கும்? தளபதி ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தளபதி தான் உயிர். சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேனு. தளபதி வந்து இவருக்கு வந்து ஒரு அண்ணா மாதிரி ஃபேன்லாம் கிடையாது, அண்ணனே தான். பிகில் ட்ரெய்லருக்காகவே இல்லை ப்ரோ, இது படம் ஷூட்டிங் பூஜையிலேருந்தே இப்போ வரைக்கும் எப்போ படம் வரும்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி 64 இப்போ எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே அப்படி தான், முதல் நாள்லேருந்தே எப்போ அடுத்து என்ன வரும் என்ன நடக்கும்னு பார்த்துட்டே தான் இருக்கும். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபேன் க்ரௌடு இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. விஜய்க்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த மூவி எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணும் ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து யூடியூப் ரெக்கார்டாக இருக்கட்டும், கலெக்ஷனாக இருக்கட்டும். எங்கள் அண்ணன் தான் மாஸுங்கிறது இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. தீபாவளி எங்களுக்கு இப்போயே வந்தாச்சு. தளபதி அங்கங்க அங்கே கூட பக்கத்தில் அங்கே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே இதோ அப்படி உள்ளே இருக்கும்போது திருப்பாச்சி மதுரை பார்த்து வளர்ந்தா வந்தாங்க. அப்போ அங்கேருந்து அப்படி இல்லை, இப்படி இருக்கும்போது அதான் சொல்லிட்டேன். இப்படி இருக்கும்போது அவ்வளோ பிடிக்கும். வெறித்தனமான அது ரொம்ப நாள், ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே சரி இப்போ வந்துக்கும் இப்போ வந்துக்கும் இப்போ வந்துக்கும் கடைசியில் இப்போ தான் வருது. தளபதி பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு அளவு இல்லை, அளவே இல்லை அவர் சொல்கிறதுக்கு. எப்போவுமே தளபதி ஃபேன் தான், தளபதிக்காக மட்டும்தான் வந்திருக்கோமே. ஆல்ரெடி அட்லி ரெண்டு படம் பார்த்துட்டோம், மூணாவது படமும் வேறு லெவலில் இருக்கும் எதிர்பார்க்குறோம். அதை விட அவர் குத்துருப்பார், பெஸ்ட்டாக தான் குத்துருப்பார் அட்லி எப்போவுமே. எப்போத்துலேருந்து வயசுலாம் சொல்ல முடியாதுங்க, சின்ன வயசுலேருந்து தளபதி மட்டும்தான் பிடிக்கும். தளபதி மட்டும்தான் உயிர், வேறு எவனும் கிடையாது. தளபதி மட்டும்தான், யாரும் கிடையாது. பிகில் ட்ரெய்லருக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள், 6 நாங்கள் 3 வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் குண்டத்தூர்லேருந்து வந்து இப்போ இங்கே வந்து ஸோ இந்த கூட்டமே இருக்குல்ல, இத்தனை கேர்ள்ஸுக்கு இத்தனை பாய்ஸ் நல்ல கேர்ள்ஸ்லாம் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்கன்னா அதுதான் விஜய். தளபதி சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். இது வந்து ஃபஸ்ட் நாள் படத்துக்கு வந்த கூட்டம் இல்லை, வெறும் ட்ரெய்லருக்கு வந்த கூட்டம் தான். இன்னும் மெயின் பிக்சர் நிறையா இருக்குது. தளபதினாலே என்றைக்கும் மாசு தான். அவர் டான்ஸு எல்லாம் அச்சுக்க முடியாது. மெயின் டான்ஸராலே அவர் முறை ஆட முடியாது. எல்லோரும் சொல்லியிருக்காங்க அவர் டான்ஸை பற்றி. தளபதினாலே மாசு தான் இன்றைக்கும். நான்லாம் சின்ன வயசுலேருந்து ஃபேனுங்க தளபதியோடது. சின்ன வயசுலேருந்தான் அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த யூத் மூவி வந்ததுலேருந்து ஃபேனு. அவரை மட்டும்தான் பிடிக்கும், அவர் உயிர் மாதிரி. அவருக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வேளச்சேரிலேருந்து கிளம்பி 3 இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கேன். டிராஃபிக் ப்ரோ, ரோட்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. பஸ்ஸு 2 3 தாண்டி இங்கே வரேன். யாருக்காக? ஒன்று தளபதி, அந்த அந்த ஒரு மனுஷனை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி தெரிக்க விட போகிறோம். அதுவும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ட்விட்டரில் பேசிகிட்டு இருக்காங்க 1 டிஸ்லைக் போடுவாங்கன்னு, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை யாருன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான், உங்களால் முடிஞ்சால் உங்கள் ட்ரெய்லருக்கு 1 லைக்ஸ் போட்டு காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்லைக்ஸ் பற்றி பேசுங்க. வெறித்தனமாக இருந்துச்சு. ஆடிச்சதையும் வெறித்தனமாக பண்ணிட்டோம், வெறித்தனமாக பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எப்படி தேர்டு நான் இதே 4th வரைக்கும் ரஜினி ஃபேன் தான். எப்போ போக்கிரி படத்து சின்ன வயசுலேயே பார்த்தா அப்போத்துலேருந்து தளபதி ஃபேனில் வெறியன் ஆகிட்டேன். அதோட வெறித்தனமாக இருக்கும். அவர் இருந்தால் போதும், நான் வேறு எதுவும் தேவையில்லை. அவர் வந்து சும்மா அப்படி நின்ட்டு அப்படி போயிட்டாருன்னே போதும், வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. அவர் ஒருத்தர் இருந்தால் போதும் எங்களுக்கு. காலம் தூக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை. இந்த நான் இந்த டைமுக்காக எப்படா 6 வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைட்லாம் தூக்கமே இல்லை. 3 எப்படா வரும், 6 ஆகிட்டு இருக்கேன். இப்போ கூட வாட்ச் பார்த்துட்டே இருந்திருக்கேன். லேட்டாக போகுது இன்னைக்குன்னு பார்த்து டைம். தளபதி தான் இங்கே வந்திருக்கோம். இந்த படத்துக்கு நாங்கள் வெறித்தனமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெய்லர் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ரோஹினி வந்து எப்பயுமே எங்கள் ஃபேன்ஸ் போட்டு நாங்கள் அதுக்காக ரொம்ப ஆவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இது ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைமு. நான் இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். நேற்று ரேவந்த் ப்ரோ ட்வீட் போட்டதை பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோண்ணா. இப்போ பாருங்களேன் இப்போ எவ்வளோ கூட்டம்னு. போன தடவை சர்க்காருக்கே 2000+ இப்போ 4000 கிட்ட வருவாங்க. செம்ம மரண வெயிட்டிங்காக இருக்கு சத்தியமா. நீங்கள் வேற சீக்கிரம், நான் அப்புறமேட்டு பேசுகிறேன். முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன், என்ன விடுங்க ப்ளீஸ். செம்ம அந்த அப்பா விஜய்க்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மரண கொலை மாசு வேற லெவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே தளபதி ஃபேன்ஸ் தான். இங்க சம்பவம் இருக்கு எல்லாத்தையும் அதுதான் வெயிட்டிங்கு. அதே கைகள்லாம் நடுங்கு. அங்கே பாருங்க கொஞ்சம் அப்படி கேமரா பார்த்துருங்க. சுற்றி சுற்றி தளபதி வெறியன் தான் ஃபுல்லாக. வெறித்தனம் வெறித்தனம் தான்.
முடிச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்குறேன். எல்லா டிவிக்கும் ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். எங்கள் தலைவர் வேற பிள்ளைங்க தளபதி பிள்ளைங்க நாங்களா பிள்ளைங்க பிகில்